வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகிலன் மாதையன். தில்லி லெஜெண்ட்ஸ் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஏவோ எக்ஸாம் முடிஞ்சு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு ஜென் நிலைமையில இருப்பீங்க. ரொம்ப நாள் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்க வேண்டிய நேரம் இது. மோஸ்ட்லி எல்லாரும் உங்களுடைய ஆன்சர்ஸ் செக் பண்ணி தேருமா தேராதா, என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பீங்க. உங்களுடைய எல்லா குழப்பங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சொல்யூஷனா இருக்கும். தவறாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வந்துட்டு இல்லை, உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க, தெரியுமில்ல? வெல்கம். ஸோ இந்த ஏவோ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் டெல்லி லெஜெண்ட்ஸ்க்கும் எங்களுடைய வேளாண் குடும்பமாகிய உங்களுக்குமான உறவு ஏவோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இடத்துலருந்து ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒரு ஸ்டெப் ஆட் இன் ஆர் ப்ரிப்ரேஷன். இந்த ஜேர்னியில் எங்களோட சர்வீஸை ரெகக்னைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களை ஆக்டிவாக வச்சுருந்தது உங்களுடைய சப்போர்ட். இதன் பலனாகத்தான் நம்ம எழுதின ஏவோ எக்ஸாம் க்வெஷ்சன் பேப்பரில் ஆல்மோஸ்ட் 60+ க்வெஷ்சன்ஸ், அக்ரிகல்ச்சரில் 60+ க்வெஷ்சன்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஆர் வீடியோஸ். அதிகபட்சமா எக்கனாமிக்ஸ்ல மட்டும் 30+ க்வெஷ்சன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்த டெஸ்டினியை நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியிருக்கோம். 60+ க்வெஷ்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தோ வி வேர் நாட் ஏபிள் டு கவர் தி என்டையர் சிலபஸ் இன் டீடைல், எக்ஸாம்க்கு எது தேவையோ அதை மட்டும் டார்கெட் பண்ணதுனால தான் இது சாத்தியமாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்டென்ஷன், ப்ரீடிங், என்டமாலஜி, அக்ரானமி, குயிக் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 60+ க்வெஷ்சன்ஸ் கிட்ட நிறைய வந்து ரிப்பீட் ஆயிருந்தது. டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிட்ல, சீட் டெஃபினிஷன், டாமினன்ஸ் ஹைபோதசிஸ் அண்ட் வெரைட்டி ரிலீசிங் ப்ரொசீஜர், இதுல இருந்து அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல எக்கச்சக்கமான க்வெஷ்சன்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது. சரிங்களா, ஃபர்தரா ஜென்ரல் பேப்பர் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல ஒன்று போட்டிருந்தோம், ஏவோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அந்த வீடியோவே ஆக்சுவலா ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். ஜென்ரல் பேப்பர்ல நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ராட்டஜி வீடியோல ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் அண்ட் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த சாப்டர்ஸ்ல எவ்வளவு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுல நம்மளுடைய ஏவோ எக்ஸாம்ல எவ்வளவு க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஒவ்வொரு சாப்டர்லயும் எவ்வளவு க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் 90% நம்ம ஜிஎஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. ஸோ சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 questions, 10 questions சொல்லியிருந்தோம், அதே சேம் 10 questions வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்து. கரண்ட் ஈவென்ட்ஸ்ல 4 or 9, ஆவரேஜா 5 ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஜியாகிரபிலே அதே தான். சரிங்களா, அதே மாதிரி ஹிஸ்டரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர். சரிங்களா, அதுல நம்ம ரொம்ப முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 and 9. I still remember 26+20 அப்படிங்கும்போது ஆவரேஜா ஒரு 23 க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அது எதர்ச்சியா நடந்ததா இல்ல இன்டென்ஷனலா நடந்ததான்னு தெரியாது, பட் எக்ஸாக்ட்லி 23 க்வெஸ்சன் நம்மளுடைய க்வெஸ்சன் பேப்பர்ல யூனிட் 8 and 9 இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்ட்ராட்டஜி வீடியோ நல்லா பாத்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டை கொடுத்துரும். சரிங்களா, ஸோ இதே சேம் ஸ்ட்ராட்டஜியை நீங்க குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இதே சேம் சிலபஸ் தான், அதில் தமிழ் இங்கிலீஷ் கிடையாது இப்போ. ஸோ ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ சிலபஸ் பற்றின ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஐடியா அண்ட் ப்ரிப்பேர் வெல் ஃபார் குரூப் 2. ஏன்னா குரூப் 2ல 2 வருஷம் கழிச்சு, 2 இல்லை 3 வருஷம் கழிச்சு 2018க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க இன் ஜூன் மந்த். சரிங்களா, எக்ஸாம் இஸ் சப்போஸ் டு பி இன் எய்தர் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். சரிங்களா, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4000 மேலே வேக்கன்சிஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணீங்கனாலும் கூட குரூப் 2 கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்தராக வி கில்லி லெஜெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ அவர் எஃபர்ட்ஸ் ஃபார் குரூப் 2 ஆல்சோ. மேக் யூஸ் ஆஃப் அவர் இனிஷியேட்டிவ்ஸ், லுக்கிங் ஃபார் யுவர் ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் ஃபார் ஆல். க்வெஸ்சன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நவ் க்வெஸ்சன்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்க்கும் போது வி கேன் கிரேட் இட் 7 out of 10 ஃபார் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் க்வெஸ்சன் பேப்பர் தான். சரிங்களா, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் டூ டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது.
ஓகேங்களா. நம்மளுடைய மொத்த க்வெஸ்சனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறது அப்படின்னா 2018 ஏஓ க்வெஸ்சன் பேப்பர் தான். இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதை வச்சு நம்மளுடைய க்வெஸ்சன் பேப்பர் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ரி க்வெஸ்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2018 க்வெஸ்சன் பேப்பரை விட இந்த க்வெஸ்சன் பேப்பர் பிட் டிஃபிகல்ட் தான் அப்படின்னு சொல்லணும். வை? பிகாஸ் கான்செப்சுவல் க்வெஸ்சன்ஸை விட ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ், அதுவும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ் நிறைய இருந்தது, சரிங்களா. இட்டாலியன் மில்லட்டு, பேர்ல் மில்லட்டோட ஹைப்ரிடோட ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் எந்த காலத்தில் யாருமே படித்தாங்களா இல்லையானே தெரியாது, சரிங்களா. அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் கேட்டதுனால, ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் கேட்டதுனால இந்த க்வெஸ்சன் பேப்பர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவ் ஆவரேஜ், அ பிட் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்னு தான் சொல்லணும். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கூட காம்படிஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் இன்க்ரீஸ் திஸ் டைம். ஏன்னா 3 கழிச்சு ஏவோ வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இட் குட் பி எ மார்ஜினல் இன்க்ரீஸ் ஓவர் தி லாஸ்ட் இயர் அல்லது சேம் ஆஸ் தட் ஆஃப் தி லாஸ்ட் இயர். அப்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்டர்வியூ போனவங்களோட லாஸ்ட் மார்க், தட் இஸ் லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் மார்க் தட் இஸ் பீயிங் கால்டு ஃபார் இன்டர்வியூ, அதை பற்றியும் அண்ட் ஆல்சோ ஃபைனலாக போஸ்டிங் வாங்கினவங்களோட லாஸ்ட் மார்க் எவ்வளோங்கிறதையும் பார்க்கலாம். இதை பார்த்தோம்னாலே இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஸோ இன்டர்வியூ போன கடைசி கேண்டிடேட்டோட மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் மார்க் போத் அக்ரிகல்ச்சர் பேப்பர் அண்ட் ஜென்ரல் பேப்பர் ரெண்டும் சேர்த்து பிசி கேட்டகரியில் ஜென்ரலில் 292.5 மார்க்ஸ், சரிங்களா. இந்த மார்க்ஸ் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, தே ஆர் நாட் தி செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது, சரிங்களா. இன்டர்வியூ போனவங்களோட மார்க் லீஸ்ட் மார்க் 292.5 அண்ட் உமன் கேட்டகரி 288.5, பிசிஎம்ல 273, உமனுக்கு 256, எம்பிசியில் 288 அண்ட் எம்பிசி உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250, எஸ்சி 275, உமன் 258.5, எஸ்சிஏ கேட்டகரியில் 272.5, 245 இன் ஃபார் உமன்ஸ் அண்ட் எஸ்டி 245.5 ஃபார் ஜென்ரல் அண்ட் ஃபார் உமன் இட் இஸ் 237.5. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து அவ்வளோ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் க்வெஸ்சன் பேப்பர் டிஃபிகல்ட்டி அதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கன்றது தான் அதில் முக்கியம், சரிங்களா. இப்போ அட்டன் பண்ணவங்க 2 இருக்காங்க, அவங்க 2 ஹையஸ்ட் மார்க் அப்படின்னாக்கா கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ஹையஸ்ட்டாக தான் தெரியும், சரிங்களா. அதனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்டன் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுடைய இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியல் பொறுத்து தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டோட கட் ஆஃப் அமையும். அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேரியேஷன் இருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2018 ஏஓ எக்ஸாமில் இன்டர்வியூ கூப்பிட்டவங்களோட மார்க்ஸ். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஷெட்யூல் படி மே மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விடுவாங்க, ஜூன் மாதத்தில் சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுறவங்களோட அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்கு 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னா 359 வேக்கன்சிக்கு ஆல்மோஸ்ட் 718 அல்லது 720% கூப்பிடலாம், சரிங்களா. 720% கூப்பிடும் போது இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட். இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்லோட் பண்ணலாங்கிறது தான் ப்ரிலிம்ஸ் லிஸ்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆகி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகலாங்கிறது ஒரு லிஸ்ட் வரும். அதுதான் ஆக்சுவல் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். 1:2 ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணலை, இந்த இயர் கவுன்சிலிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கவுன்சிலிங்கில் பாதி பேருக்கு தான் சீட்டு கிடைக்க போகுது எப்படி இருந்தாலும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் கேண்டிடேட்ஸோட மார்க்கு. லாஸ்ட்டாக சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்டோட மார்க் என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி 357. ஸோ 357 அண்ட் அபோவ் எடுத்திருந்தவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் ஃபில் ஆனாங்க. வாட் எவர் த கேட்டகரி இட் மே பி, பிசிஓ, பிசிஎம்ஓ இல்லை எம்பிசிஓ, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஆர் எஸ்டி, வாட் எவர் கேட்டகரி இட் மே பி, 357 மார்க் மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா யூஆர் இன் ஜென்ரல் கேட்டகரி, சரிங்களா. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா
அவங்களுடைய கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்ஸ். இந்த 304 வந்து அவங்களுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் அண்ட் 52.5 அவங்களுடைய இன்டர்வியூ மார்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தா 355 சரிங்களா. பட் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் 42 வாங்கியிருந்ததுனால இன்டர்வியூவில் தேர் ஃபைனல் டோட்டல் வாஸ் 397. ஹையஸ்ட் மார்க் வாங்கின கேண்டிடேட்டோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 397.25. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மி தான். பட் இன்டர்வியூவில் வந்து 392.50 இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹியர் ஷி காட் 52.5. இவ்வளவு மார்க் வாங்கினதுனால அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டாங்க. ஹையஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் 355, அது நம்ம வந்து பிரிலிம் ஸ்ட்ராட்டஜி வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஹையஸ்ட் மார்க் 397.5, அதுல இருந்து 357 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேட்டகரியோட மார்க்ஸ் வேரி ஆகுது சரிங்களா. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 352.75, 347.25 சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இதுக்கான மார்க் என்னன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பிசி கேட்டகரியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் ஃபீசிபிலிட்டிக்காக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். தேர் இஸ் நோ பர்டிகுலர் இன்டென்ஷன் பிஹைண்ட் டேக்கிங் ஃபார் பிசி. இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் இந்த 352.75 வாங்கின பர்டிகுலர் கேண்டிடேட்டோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் 305.5 அண்ட் 47.25 இன் இன்டர்வியூ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லாப். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 52.5 சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 52.5 தான் அதிகபட்ச மார்க் இன்டர்வியூவில். செகண்ட் ஸ்லாப் வாங்கியிருக்காங்க இந்த கேண்டிடேட். இப்போ இந்த 305 விட கம்மியாக வாங்கின கேண்டிடேட் யாராவது இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் போயிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் போயிருக்காங்க. இந்த 305 விட ஈவன் 300 வாங்கி இன்டர்வியூவில் 52 வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் 52 அப்படின்னா தேர் நியர்லி 352 இல்லைங்களா. ஸோ 301 இங்கே வந்து 301 வாங்கி சாரி 301 வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா 301+52 தேல் கெட் 353 சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்பிசி கேட்டகரியில் உமன் கேட்டகரி தான் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட மார்க் 341 வாங்கியிருந்த கேண்டிடேட்டோட மார்க் 299 ப்ரிலிம்ஸ்ல. இன்டர்வியூவில் 42 வாங்கியிருக்காங்க. இது வந்து தேர்ட் ஸ்லாப் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு கேண்டிடேட் என்ன மார்க் இருந்தது அப்படின்னா 289 தான் வாங்கியிருந்தாங்க சரிங்களா. பட் ஹியர் ஹர் இன்டர்வியூ மார்க் இஸ் 52.5 சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவங்க 341.5 வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மார்க்குங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிகர் தான். நீங்கள் ஆக்சுவலாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஓவரால் மார்க்கு தான், இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் சரிங்களா. இதுதான் இப்போ ப்ரிலிம்ஸ் மார்க் நீங்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய மார்க் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க சரிங்களா. இப்போது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 320+ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது சரிங்களா. 320 or 330+ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை பேஸாக வச்சுட்டு நம்ம அடுத்து இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம், நம்மளுடைய கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம குவெஷ்சன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிஃபிகல்ட் குவெஷ்சன் பேப்பர் பட் நாட் டூ மச் டிஃபிகல்ட் சரிங்களா. அபவ் ஆவரேஜ் தான், 7 out of 10 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் அபவ் 120+ இட் இஸ் அ குட் அட்டெம்ப்ட் சரிங்களா. எல்லாருமே நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு குட் அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். 130+ போட்டிருக்கீங்க அப்படின்னா சூப்பர், யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். 140+ அப்படின்னா எக்ஸலண்ட், நீங்கள் வந்து சப்ஜெக்டை நல்லா இன்டெப்த்தாக போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்லேயே தெரியும். 140+ அப்படின்னாக்கா இட் இஸ் அ எக்ஸலண்ட் அட்டெம்ப்ட். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆவரேஜாக 55+ வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே இட் இஸ் அ குட் அட்டெம்ப்ட். நீங்கள் ஜென்ரலுக்கு ஆவரேஜாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க ஈக்குவலாக அப்படின்னாலே நீங்கள் 55 நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி 65+ வெரி குட் அண்ட் 70+ அப்படின்னாக்கா இட் இஸ் அன் எக்ஸலண்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா இதில் வந்து அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக பண்ண எல்லாருமே இங்கே ஜென்ரல் ஸ்டடிஸ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்க போதில்ல, ஜென்ரல் ஸ்டடிஸ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கவங்க அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்க போதில்ல, எல்லாமே ஒரு மோர் ஆர்லெஸ் ஆவரேஜாக தான் இருக்க போகுது சரிங்களா. இப்போ சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கேட்டகரிஸ் எஸ்பெஷலி எம்பிசி அண்ட் பிசி சரிங்களா 352.75
47.25, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 341, 349.75. ஸோ இவ்வளோ மார்க் இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ கம்பைன். அப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் சேஃப் ஜோன் அப்படின்னா எவ்வளோன்னா வி கேன் சே 320 பிளஸ் ஃபார் பிசி அண்ட் எம்பிசி. சரிங்களா, இந்த எம்பிசிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, எம்பிசி ஒன் இயர் அண்ட் எம்பிசி ஜென்ரல் அண்ட் டீநோட்டிஃபைட் கமிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃபாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த கேட்டகரிக்குள்ளார. சரிங்களா, எம்பிசி கேட்டகரிக்குள்ளார இந்த மூணு சப்டிவிஷன்ஸோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எது வேரி ஆக போகுது, எந்த குரூப்போட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, எந்த குரூப்போட கட் ஆஃப் குறைய போகுது அப்படிங்கிறது ஆன் ஸ்பாட்டில் தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அது வந்து ப்ரிடிக்ஷனில் இந்த கம்யூனிட்டிக்கு குறையலாம் அப்படின்னு சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் தி ரியல் கிரவுண்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். சரிங்களா, அது வரைக்கும் வி மே நாட் பி ஷுர் அபவுட் தி கட் ஆஃப். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ எம்பிசி அண்ட் பிசி அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கும் போது சேஃப் ஜோன் அப்படின்னாக்கா 320 பிளஸ் ஃபார் கெட்டிங் தி சர்வீஸ். சரிங்களா, இன்டர்வியூக்கு இல்லை, ஃபார் கெட்டிங் சர்வீஸ் சேஃப் ஜோன் தான். நீங்கள் இன்டர்வியூவில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா, இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் தேர்ட் ஸ்லாப் 42 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா 362 பிளஸ் வந்துடும். சரிங்களா, 320 பிளஸ் 42னா 362. அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் ரெண்டுமே நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு சர்வீஸ். அதே மாதிரி அதர் கேட்டகரிஸ் பிசிஎம்ஓ, பிசிஎம், எஸ்சி, பிசிஎம், எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ, எஸ்டி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இஃப் யூ ஆர் 310 பிளஸ் சரிங்களா, யூ ஆர் அண்டர் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். கட் ஆஃப் லாஸ்ட் டைமை விட கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா, 327, 330 அண்ட் தென் 330 அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 310 பிளஸ் அப்படின்னா சேஃப் ஜோன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்வியூ மார்க் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். சரிங்களா, இன்டர்வியூ மார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேர் ஆர் 4 ஸ்லாப்ஸ். ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 52.5. சரிங்களா, இந்த 4 மார்க் தான் எல்லாருக்கும் மாறி மாறி விழப்போகுது. செகண்ட் மார்க் 47.25, தேர்ட் மார்க் 42, ஃபோர்த் மார்க் 37.75. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த ஸ்லாப்ல இருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் ஸ்லாபே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ தேர்ட் ஸ்லாப் கிடைக்குது, நீங்கள் 320 பிளஸ் அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா 360 பிளஸ் வருது. சரிங்களா, ஃபர்தராக நீங்கள் இப்போ 320 பிளஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் அதுக்கும் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் எய்ம் அட் கெட்டிங் 52.5, அதாவது ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களால் சர்வீஸ்க்குள்ளார போக முடியும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்வியூக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா 300 மார்க்ஸ் பிளஸ். சரிங்களா, எல்லா கேட்டகரியிலுமே ஆன் அண்ட் ஆவரேஜ் 300 பிளஸ் மார்க்ஸ் இருந்ததுன்னா யூ ஹாவ் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இன் டு சர்வீஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. சரிங்களா, அசம்ஷன் தான். லாஸ்ட் டைம் வந்த கட் ஆஃபை விட இப்போது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே 292 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சரிங்களா, 250 அபோவ், அதாவது 275 அபோவ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது அதர் கேட்டகரிஸ் பிசி அண்ட் எம்பிசி அண்ட் எஸ்சி ஆல்சோ. சரிங்களா, நீங்கள்லாம் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 பிளஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ போகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இன்டர்வியூ போனாலுமே கூட இன்டர்வியூவில் உங்களுக்கு என்ன ஸ்லாப் மார்க் விழுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ரேங்க் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ கேண்டிடேட்ஸ் காட் 37.75. ஸோ இந்த மார்க் வாங்கியிருக்காங்க, 320 தான் வாங்கியிருக்காங்க, 37.75 தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி சான்சஸ் ஆஃப் நாட் கெட்டிங் இன் டு சர்வீஸ். சரிங்களா, இன்டர்வியூவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் அதை பற்றி நிறைய இன்டர்வியூ வரும்போது அதை பற்றின டிஸ்கஷன் நிறைய பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ் ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் வெதர் யூ ஆர் இன் டு த சர்வீஸ் ஆர் அவுட் ஆஃப் தி சர்வீஸ். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் 300 பிளஸ் யூ கேன் கெட் இன் டு இன்டர்வியூ. சரிங்களா, அதே மாதிரி இஃப் யூ ஆர் 330 பிளஸ் யூ ஆர் இன் சேஃப் ஜோன். ஸோ உங்களுடைய ஃபைனல் மார்க்கு 370 பிளஸ், அதாவது 370 பிளஸ் அவுட் ஆஃப் 560 இருந்தது அப்படின்னா தேர் ஆர் மெனி 90% சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு சர்வீஸ். சரிங்களா, 90% சான்சஸ்ங்கிறத விட ஷுவராக நீங்கள்
வேலைக்கு உள்ளார போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இங்கே 330+ இருந்தது உங்களுக்கு 42 மார்க், அதாவது நம்ம ரொம்ப லிஸ்டாகவும் போக வேண்டாம், ஆவரேஜாக 42 மார்க் கிடைக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் 370+ போயிடலாம். இப்போ மற்ற ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இது வேரி ஆகும். ஃபார் பிசி அண்ட் எம்பிசி வி கேன் ஃபிக்ஸ் 320+ 322 330 எஸ் சேஃப் ஜோன் சரிங்களா. 320+ அப்படி 330+ இருக்குதுன்னா நீங்கள் சேஃப் ஜோன். 320 இருந்தது அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் என்டர் இன்டு சர்வீஸ். அதர் கேட்டகரி 310 to 320 இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்வீஸ்ன்னு சொல்லலாம். 310 அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இன்டர்வியூ சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய கட் ஆஃப் எப்படி இருந்தது அதை வச்சு நம்மளுடைய கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் போல் ரிசல்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒன்லி 50 to 55% பீப்புள் ஆர் அபவ் 330 சரிங்களா. வந்து போல் அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 to 400 பீப்புள் தான் வந்து 330+ சொல்லியிருக்கீங்க சரிங்களா. ஸோ 330+ அப்படிங்கும் போது அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஆன்சர் இன்னும் டிஎன்பிஎஸ்சி கீ வந்ததுக்கப்புறம் மாறலாம், எல்லா ஒருத்தர் நமக்கு எப்படியும் வரப்போறதில்ல எதுலையாவது உங்களை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கலாம் சரிங்களா. டோன்ட் வரி அபவுட் தி போல் ரிசல்ட்ஸ், வி ஹவ் டேக்கன் இட் ஆஸ் அ சாம்பிள் அவ்வளோதான் சரிங்களா. அது ஆக்சுவல் ரிசல்ட் கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்து பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி கீ வரட்டும், டிஎன்பிஎஸ்சி கீழே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இஃப் யூ ஆர் 320+ யூ ஆர் சேஃப் சரிங்களா. ஃபைனல் மார்க்கு 370+ ஆக்கிறதுக்கான எல்லா வழிமுறையிலையும் செய்யும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் எங்களை வந்து ஆக்டிவாக வச்சுருந்ததுக்கு மெம்பர்ஸ் ஆகிய நீங்கள் தான் ரொம்ப முக்கிய காரணம். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சோம், அதை வந்து இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஆக்குனது நீங்கள் தான். உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட்னால தான் எங்களால் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. அதற்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டெலகிராம் சேனலில் தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது கோடை காலத்தில் கோடை மழை பெஞ்ச மாதிரி அவ்வளோ குழுகுழுன்னு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதை கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கணும். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பெருசு, அது கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இந்த இனிஷியேட்டிவை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதற்கான உங்களுடைய முழு சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கீப் சப்போர்ட்டிங் கில்லி லெஜெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம். இது முடிவில்லை, ஆரம்பம். எதிர்காலம் இளைஞர்கள் கையில். இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம்.